எங்கிருந்து தாத்தா எல்லா ஆட்டுக்குட்டியும் பிடிச்சிட்டு வந்தா அதுக்கு மேல இருக்க ஒயிட் கலர் மட்டும் அப்படியே வெட்டி அப்படியே காத்துல பறக்க விடுறாங்க. அது அப்படியே ஒரு மேக மாதிரி மாறி அப்படியே மழையா பெய்யுது. இந்த விஷயத்த டெய்லி ஒரு நாய்க்குட்டி எந்திரிச்சு இவர் என்னெல்லாம் பண்றாரு, என்னெல்லாம் இந்த ஆட்டுக்குட்டியை பண்ண வைக்கிறாரு அப்படின்னு ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கும். அவரும் இந்த நாய்க்குட்டி பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணி காட்டுவாரு. ஒரு நாள் இந்த நாய்க்குட்டி எந்திரிச்சு பாக்குது, என்ன எதுவுமே பண்ணல, எங்க தாத்தாவை காணும் அப்படின்னு அவர் வந்து தொலைவி பார்த்தா அந்த தாத்தா இறந்து போயிட்டாரு. ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு வெளியெல்லாம் போய் பாக்குறாங்க. நிலம் வறண்டு போய் கிடக்கு, இப்ப நாம தான் ஏதாச்சும் மாத்தி ஆகணும் அப்படின்னு அந்த ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு வந்து அதனால முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பிச்சு விட்டு பறக்க வைக்குது. ஆனா இந்த அட்டெம்ட் ஃபெயில் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நின்றுட்டு இருக்கு. அந்த டைம்ல எல்லா ஆட்டுக்குட்டிங்களும் அதிகமாக வளர்ந்துட்டனால அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருது. அடுத்த நிமிஷம் ஐயோ எல்லாத்தையும் காப்பாத்தி ஆகணுமே அப்படின்னு எல்லாத்தையும் வீட்டுல போட்டு அடைக்குது. ஆனா அடுத்த நிமிஷம் அந்த வீடுனால தாக்கு பிடிக்க முடியாம ஜன்னல் வழியாவே ஓடி வெளியே குடிச்சிருது. அடுத்த நிமிஷம் எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்தா அந்த ஒயிட் எல்லாம் கட் ஆகி அந்த ஆட்டுக்குட்டி மட்டும் வெளியே ஓடுது. அந்த இது அப்படியே மேகமா அப்படியே பறந்து வெளியே போகுது. டே இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு எல்லா ஆட்டுக்குட்டியும் ஓபன் பண்ணி இதே மாதிரி அதுக்குள்ள போக வச்சு எல்லாத்தோட முடியும் கட் பண்ணி விட்டுருது. எல்லாம் அப்படியே பறக்க ஆரம்பிச்சு மறுபடியும் அந்த ஊர்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. உங்க இடத்துல நான் இருக்கேன் தாத்தா அப்படின்னு அந்த ஆட்டுக்குட்டி அப்படியே மனசுல நினைச்சிட்டு அப்படியே ஃபீலிங்கா வானத்தை பார்த்துட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு நாய்க்குட்டி பிடிச்சிருந்த ஒரு கம்மாட்டை தட்டி விடுப்போங்க. மீண்டும் சந்திப்போம். டடா பை பை.